வணக்கம் மற்றும் ஒரு காணொலியின் ஊடாக சந்தித்திருக்கின்றோம். உத்தேச நிகழ்நிலை பாதுகாப்பு சட்டம் மூலம் மீதான வாக்கெடுப்பு பெரும்பான்மை வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இந்த சட்டம் மூலம் மீதான விவாதம் நேற்று தினம் இரண்டாவது நாளாக நாடாளுமன்றத்தில் நடைபெற்றது. இதன்போது சட்டம் மூலத்துக்கு ஆதரவாக 108 வாக்குகளும் எதிராக 62 வாக்குகளும் கிடைத்தன. முதலாம் வாக்கெடுப்பின் போது இணையதள பாதுகாப்பு சட்டம் மூலத்தின் இரண்டாம் வாசிப்பு 46 மேலதிக வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டதாக சபாநாயகர் சபைக்கு சொல்லியிருந்தார். இதேவேளை நேற்று முன்தினம் நடத்தப்பட்ட முதலாம் வாக்கெடுப்பில் 33 மேலதிக வாக்குகளால் சட்டம் மூலம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விவாதம் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. தேசிய ஒருமைப்பாடு அலுவலக சட்டம் மூலம் மேலும் தேசிய ஒருமைப்பாடு மற்றும் நல்லிணக்க அலுவலக சட்டம் மூலத்துக்கு தாம் அங்கீகாரம் வழங்கியுள்ளதாக மகிந்த ஜாப அபிவர்த்தன அறிவித்திருந்தார். எனவே நேற்று முதல் இந்த ஜோசனை சட்டமாக்க உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் அலுவலகத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்துக்கு அமைய தேசிய ஒற்றுமை மற்றும் நல்லிணக்க அலுவலகம் அமைக்கப்பட்டிருக்கிறது. முன்னதாக இந்த சட்ட மூலத்தை இலங்கையின் சில அரசியல் தரப்புகள் தமது எதிர்ப்பை வெளிப்படுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதே நேவேளையில் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட நிகழ்நிலை பாதுகாப்பு சட்டம் அடக்குமுறையை நோக்கமாக கொண்டது என்று சாம்பிக்க ரணவக்க கடுமையாக சாடியிருந்தார். நிகழ்நிலை பாதுகாப்பு சட்டம் தொடர்பான நாடாளுமன்ற விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதுதான் சொல்லியிருந்ததே பார்க்கக்கூடியதாக இருந்தாலும் இந்த சட்டம் மூலமானது சமூக ஊடகங்களை ஒழுங்குபடுத்துவதற்கு பதிலாக சமூக ஊடகங்களை கட்டுப்படுத்தும் நோக்கத்துடன் கொண்டுவரப்பட்ட ஒரு அடக்குமுறை சட்டமாகும் என்று சொல்லியிருந்தார். இதையும் தாண்டி உத்தேச நிகழ்நிலை பாதுகாப்பு சட்டம் மூலமானது நடைமுறைப்படுத்தப்பட்டால் அது தமிழ் மக்களுக்கு ஆபத்தாக மாறும் என்று சொல்லியும் நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் இந்த கருத்தை முன்வைத்திருந்தார். இந்த விடயம் சார்ந்து அவர் நாடாளுமன்றத்தில் தான் பல விடயங்களை பேசியிருந்ததை பார்க்கக்கூடியதாக இருந்தது. உத்தேச நிகழ்நிலை பாதுகாப்பு சட்டம் மூலமூடாக தாங்கள் வடக்கு கிழக்கிலே தமிழ் மக்கள் முகம் கொடுக்கும் ஒரு பிரச்சினைக்கு எதிராக பாரிய கடையெடுப்பு போராட்டத்தை அறிவித்தால் அந்த அறிவித்தல் கொடுப்பவரை கைது செய்திருக்கலாம், அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுத்திருக்கலாம். அதே போலதான் நாங்கள் 15 வருடங்களாக எங்களுடைய காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்காக 2000 மேற்பட்ட நாட்கள் போராட்டம் ஈடுபட்ட தாய்மார் இந்த நிகழ்நிலை காப்பு சட்டம் மூலத்தை நடைமுறைப்படுத்துவதனூடாக அரசாங்கத்தினால் கைது செய்யப்படக்கூடிய நிலை காணப்படுகிறது. மயிலத்தமடு மாதவனையிலேயே சட்டம் விரோதமான குடியேற்றங்கள் இடம்பெறுகின்றது என்பது அனைவருக்கும் பகிரங்கமாக தெரிந்த ஒரு விடயம். இந்த விடயமானது எங்களுடைய வடக்கு கிழக்கு மக்களுடைய விகிதாசாரத்தை மாற்றும் என்று அறிவித்திருந்தால் அது கூட இந்த நிகழ்நிலை காப்பு சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டால் குற்றமாக கருதப்படும் என்ற ஒரு விடயத்தை அவர் பதிவு செய்திருந்தார். அதையும் தாண்டி அரசாங்கத்தினால் கொண்டு வரப்பட்டுள்ள இந்த நிகழ்நிலை காப்பு சட்டம் மூலத்தில் மாற்றங்கள் செய்யப்படாவிட்டால் அது பாரிய பின்னடைவை ஏற்படுத்தும் என ட்ரக்ட் அமைப்பு வந்து இலங்கையை எச்சரித்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சொல்லியிருக்கிறார். நிகழ்நிலை காப்பு சட்டம் மூலம் விவாதத்தில் கலந்து கொண்ட போதுதான் அவர் இந்த விடயத்தை பதிவு செய்திருப்பதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்பொழுது ஒரு புதிய தலையீடியாக இந்த நிகழ்நிலை காப்பு சட்டம் பதிவாகி இருக்கிறது. பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இதனுடைய நகர்வுகளை அங்கீகரிக்கப்பட்டிருந்தாலும் சட்டம் நிறைவேற்றப்பட்டிருந்தாலும் எதிர்ப்பு குரல் என்பது என்றும் ஓயவில்லை என்பதை பதிவு செய்து கொண்டு மற்றும் ஒரு காணொலி ஊடாக சந்திப்போம். வணக்கம்.